குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா July 11 போட்டிருக்காங்க பாருங்கள், கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் Group 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போய் பார்க்கலாம், இல்லைனா அந்த ரிக்ரூட்மெண்ட்டில் போய் ரிசல்ட்டில் லேட்டஸ்ட் ரிசல்ட் அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த Group 4 சம்மந்தமானது எல்லாம் வரும். ஸோ அதில் கவுன்சிலிங்க்கு நேராக உள்ளதில் போய் பார்த்தோம்னா அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கவுன்சிலிங் லிஸ்ட்டு ஓப்பன் ஆயிரும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாருக்கானது அப்படின்னா ஸ்டெனோவுக்கும் டைப்பிஸ்ட்டும் தவிர மற்ற எல்லாருக்கும், பிஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், அப்புறமா ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், இவங்க எல்லாத்துக்குமான கவுன்சிலிங் லிஸ்ட்டை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அப்படின்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுது, இந்த July 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. August 10ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க, August 10ஆம் தேதி வரைக்கும். ஸோ என்றைக்கெலாம் கிடையாது அப்படின்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் முகரம் ஒரு நாள் வருது, அந்த முகரம் பண்டிகை அன்றைக்கி மட்டும் கிடையாது, மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, சாட்டர்டேலாம் உண்டு. ஸோ எல்லா சாட்டர்டேவும் உண்டு. 20ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷனில் அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்களோ அது தொடர்பான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. டேட் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து இனிமேல் தான் மெமோ வந்து ரிலீஸ் ஆகும். கவுன்சிலிங் மெமோ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு வந்து TNPSC சென்ட் பண்ணுவாங்க. இது ஓவரால் கவுன்சிலிங் லிஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 2 ஆர் 3 டேஸில் எல்லாருக்கும் வந்து இண்டிவிஜுவலாக யார் யாருக்கு என்னென்னைக்கு என்ன கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிறத தகவல் தெரிவிப்பாங்க. 2022 ஜூலையில் எக்ஸாம் நடத்தி 2023 கவுன்சிலிங்க்கு தேர்வாகக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச துறையை, அந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறையா தகவல் திரட்டிக்கிட்டு உங்களுக்கு அது சூட்டபிள் ஆகுமா, சில பேர் சொல்லுவாங்க இது நல்ல டிபார்ட்மெண்ட் நல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு அது சூட்டபிள் ஆகுமா, எந்த வேலை கிடைச்சாலும் நல்ல வேலை அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டில் வந்து நல்லா வேலை பாருங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இதை பார்த்துக்கிட்டு இருக்க தேர்வாகாத இல்லை புதுசாக வரக்கூடிய தேர்வர்கள், உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு காலம் வரும். ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், இதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் சந்தோஷமாக கவுன்சிலிங் போகலாம்.